ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜினியரிங் கட் ஆஃப் ரேட்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, இந்த வருஷம் குறைய போகுது, நீங்கள் வந்து கட் ஆஃப் வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இந்த வருஷம் சில மேஜர் சேஞ்சஸ்னால இந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து பயங்கரமாக குறையுங்கிறத இன்னொரு ஒரு தெளிவான ஒரு வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்கன்னா இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் ஆஃப் இன்ஜினியரிங் கட் ஆஃப் 190 மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7513 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க லாஸ்ட் இயர். அதுக்கு முந்தின வருஷம் 3445 தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் எத்தனை பேர் அந்த கட் ஆஃபில் வரப்போகிறாங்கிற விவரம் நமக்கு தெரியாது. நம்பர் டூ, அப் டு 180 வரை கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2020 இயரில் பார்த்தீங்கன்னா 9119 இருந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் 28000 இருந்திருக்காங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் இந்த கட் ஆஃபில் வரப்போகிறாங்கிறது தெரியாது. ஸோ 170 வரை கட் ஆஃப் இருந்தது பாருங்கள், ரொம்ப மேஜரான சேஞ்ச். இங்கே 15000 இருந்திருக்காங்க 2020, ஆனால் லாஸ்ட் இயர் 57000 இருந்திருக்காங்க. யூஸ்வலாகவே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கனால லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸோட கட் ஆஃப் பார்க்குறாங்க. 2017லேருந்து 2021 கட் ஆஃப் பார்க்குறாங்க. அது வந்து கட்டாயம் பார்க்கவே கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயரில் தான் இந்த 7.5 ரிசர்வேஷனுங்கிறது லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை நான் இங்கே போட்டிருக்கேன். 2021 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ உள்ள அரசாங்கம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இன் ஆல் காலேஜஸ், சரிங்களா. இந்த வருஷம் இன்னொரு ஒரு மேஜர் சேஞ்சஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ரெண்டு விஷயம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட், 2% ரிசர்வேஷன் இன் ஆல் அஃபிலியேட்டட் காலேஜ் ஃபார் ஒகேஷனல் குரூப் மாணவர்களுக்கு. இந்த ஒகேஷனல் குரூப் மாணவர்களுக்கு எல்லா காலேஜஸ்லேயும் 2% ரிசர்வேஷன் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ, புதுசாக ஒரு கவுன்சிலிங் சிஸ்டம்ல சில மாறுதல்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனாலையும் இந்த வருஷம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து கட்டாயம் குறைய போகுது, சரிங்களா. சரி, அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் நான் சொன்னது, 2% ரிசர்வேஷன் இன் ஆல் காலேஜஸ் ஃபார் த ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுக்கு இதுதான் வந்து சாட்சி. இப்போ லாஸ்ட் இயர் வர பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒகேஷனல் குரூப்பே கிடையாது, சரிங்களா. இந்த வருஷத்துலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒகேஷனல் குரூப் வேற கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. அது அண்ட் இட்ஸ் கான்ஸ்டுவன் காலேஜஸ், எல்லா கான்ஸ்டுவன் காலேஜஸ்லையும் இந்த ஒகேஷனல் குரூப் மாணவர்களுக்கு இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் வர பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட்ல ஒகேஷனல் குரூப்புக்கு இத்தனை சீட், 100 அப்படிங்கிறதா இருந்துச்சு. இப்போ அங்கேயும் 2% ரிசர்வேஷன் ஃபார் ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த கட் ஆஃப் வச்சு நம்ம தீர்மானம் பண்ணவே முடியாதுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒன்று ஒரு ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். இது நீங்கள் நியூ ரூல், இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த வருஷம் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது வந்து முன்னாடியே இருந்தது, அக்செப்ட் அண்ட் ஜாயின் இதுங்கிறது லாஸ்ட் இயரே ஒரு இருந்த ஒரு ரூல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு காலேஜ் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குது, இதே இந்த சீட்டே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது தான் அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிற ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் அப்வர்டுங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாய்ஸ் ஃபில்லிங் நிறையா பண்ணுறேன், இதில் ஒரு 5 இல்லை 10 நான் கொடுக்குறேன், இதில் இப்போ எனக்கு 3rd இல்லைனா 4th எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் இந்த சீட்டை எடுத்துக்கிறேன் அண்ட் ஐ ஆம் ஆப் ஃபார் த அப்வர்டு மூமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இது பழைய தான். இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டுங்கிறதும் பழைய இது தான். எனக்கு வந்து இப்போ கிடச்சிருக்க சாய்ஸஸ் வேணாம், இதுக்கு மேலே உள்ளது எது கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன், இதுவும் அதுதான். இது வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், அப்போட அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட். இதெல்லாம் சில மாறுதல்கள் இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இந்த 7 இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லாம் இப்போ ஒரு காலேஜில் சீட் எடுத்துட்டீங்க, நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா அந்த காலேஜ் அந்த சீட்டு கவர்மெண்ட் காலேஜாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து லேப்ஸ்டு சீட்டாக போயிடும், சரிங்களா, வேஸ்ட் ஆகிடும். இதே ப்ரைவேட் காலேஜாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் அதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 7 நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க, ஆனால் போய் ரிப்போர்ட் பண்ணேன்னா அந்த அந்த சீட்டு வந்து அப்வர்டு மூமெண்ட் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ரவுண்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். அப்படி அப்வர்டு மூமெண்ட்டில் கிடைக்கலனா அந்த சீட்டு சப்சிக்வெண்ட் 2nd ரவுண்டு ஸ்டூடெண்ட்க்கு தான் போகும் தவிர அது காலேஜில் உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்னால எடுக்க முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அது ஃபில் பண்ண முடியாது. ஸோ இந்த புரிதல் வேணும். ஸோ மாணவர்கள் நீங்கள் கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் நல்ல இன்ஸ்டியூஷன் கிடைக்குங்கிறதுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான செகண்ட் ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன், சரிங்களா. ஸோ நீங்கள் கட் ஆஃப் வச்சு எனக்கு இந்த காலேஜில் கிடைக்கும், உனக்கு இந்த காலேஜில் இந்த கட் ஆஃபில் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு யூடியூப் சேனலையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஹாப்பினஸ். நீங்கள் என்ன 1.5 இருக்குது உங்களோட நீங்கள் சந்தோஷமாக
பொறுமையாக கவுன்சிலிங்க்கு முதல் அப்ளை பண்ணுங்கள். 19th of July is the last date for the application for Tamil Nadu Engineering Admission. So please do apply for that and wait till the rank list on August 8, 2022. சரிங்களா? அன்றைக்கு நம்ம ரேங்க் வச்சு டெஃபினட்டாக நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.